Hi friends, welcome to the channel Brotavum Sallavum. So in the video va konja clear ah watch pannunga. Yenna indha video la oru mukkiyamaana vishayam pathi pesa porom. Adhu enna na ungalku vandu neenga edhaachu oru ponnitta vandu friend ah pesuringa illa love pandringa appana indha ponnu vandu oru correct ah ponna. So indha ponnu enna mudiyum use pannudha illa en time ah waste pannudha appdinu vandu ungalku oru doubts odite irukum. So indha maadhiri doubts vandu ungalkulla irundha na ipo vandu oru 5 signs solren. Indha 5 sign la endha sign vandu neenga palagira ponnitta vandu irundha appana தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு தள்ளியே இருங்க. அதில் ஃபஸ்ட்டு சைன் அவங்களுக்கு மட்டுமே அதிக அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்செக்யூரிட்டி தான். ஏன்னா சில பொண்ணுங்க இருப்பாங்க, நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், வேறு யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது, உன் ஃபோனை கொடு, நீ அட்டாச் பேசலையே நான் பார்க்குறேன், உன் இன்ஸ்டா பாஸ்வேர்டு கொடு, இந்த மாதிரி உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது விளையாட்டுக்கு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் நீ யார்கிட்டையுமே பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்றப்போ இந்த இன்செக்யூரிட்டி வந்து பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு போய் முடியும். ஸோ இதில் ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. சப்போஸ் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, இல்லை அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து ரொம்ப பிளைண்டாக லவ் பண்ணி டக்குன்னு வந்து அது வந்து பிரேக்கப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே ரொம்ப அவங்கள டாமினேட் பண்ணுறாங்க, அவங்கள போட்டு கண்ட்ரோலே வச்சுருக்காங்க, ரொம்ப இன்செக்யூரிட்டியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்சனில் வந்து தள்ளியே இருங்க. செகண்ட் சைன், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் வந்து அவங்க மாட்டிக்கிட்ட மாதிரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாட்டிக்கிட்ட மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கேன், நீ தானே ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உன்னை விட்டால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே பிளைண்டாக போயிட்டு ஹெல்ப் பண்ணிடாமல், அவங்க கேட்ட ஹெல்ப்பை பண்ணாமல் ஒரு செகண்ட் வந்து யோசிங்க, இந்த ப்ராப்ளம் உண்மையிலே இருக்கா, இல்லை அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம நியூஸ்லேயே அவ்வளோ கேசஸ் பார்க்குறோம், இந்த மாதிரி நடித்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் யோசித்துட்டு அவங்க ரைட்டான பர்சன் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். பிளைண்டாக போய் ஹெல்ப் பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்து ஏமாறதுக்குமே சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. தேர்டு சைன், உங்களை வந்து பனிஷ் பண்ணுறது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றப்போ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கள எங்களையாச்சும் நீங்கள் வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க, அன்றைக்கி உங்களால் கூட்டு போக முடியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களை பனிஷ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ தான் எனக்கு வெளியே கூப்பிட்டு போகல, என்ன என்ன பண்ணுறேன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு போகிறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல் கூப்பிட்டு போகிறேன், தென் இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு ரிங்கு வாங்கி கொடு, கோல்ட் ரிங்கு, தென் இல்லாட்டி எனக்கு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வாங்கி கொடு, ஐஃபோன் வாங்கி கொடு. ஸோ இந்த மாதிரி உங்களை பனிஷ் பண்ணுறேன்ற பேரில் அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஃப்ரெண்டோ பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து தள்ளியே இருங்க, அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சைன் நம்பர் 4, ஃப்ளிப் த ஸ்கிரிப்ட். அப்போனா என்னென்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் நீங்கள் ஹோட்டலில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பீங்க, நீங்கள் வந்திருப்பீங்க, அவங்க வராமல் இருந்திருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு சாரி சொல்லாமல், ஸோ இந்த பழைய பழைய விஷயத்தெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் நீ ஹோட்டலில் வர சொல்லியிருந்தேன், நீ வந்தியா அப்படின்ற மாதிரி எல்லா பிளேட்டும் அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டு, ஓ மேலே தான் தப்பு, நீ தான் அந்த மாதிரி பண்ணுற, அவங்க மேலே இருக்க மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, பழியை வந்து அப்படியே உங்கள் மேலே வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ பழசெல்லாம் கிளறி, ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோ பண்ணாலும் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் அவேராக இருங்க. லாஸ்ட் சைன், அது என்னென்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணுன்றதுக்காக என்ன மாதிரி வேணாலும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து நம்மகிட்ட திரும்பி திரும்பி திரும்ப வந்து பேசிகிட்டே இருப்பாங்க டெக்ஸ்ட்டில், உங்களுக்கே தோணும் இவ இவ்வளோலாம் பேசவே மாட்டாங்க, இவையும் சம்மந்தமே வந்து பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு யோசித்தும் போது தான் கொஞ்ச நேரம் அப்புறம் எனக்கு வந்து ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணி வரையா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து உங்களை க்ரீட் பண்ணுறது, ஸோ உங்களை நிறைய அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபுட்டு பிடிச்ச ஃபுட்டை செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் அவேராக இருங்க, ஏன் உங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்து இவ்வளோ விஷயம் உட்காந்து பண்ணுறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க என்ன ரீசன் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு பின்னாடி மணியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்போ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசன்ட்டை வந்து நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கணக்கு முடிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.